ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தண்டோரா டைம்ஸ். நான் உங்களோட விஜய் ஷோபனா, அண்ட் இது உங்களோட அபிமான நிகழ்ச்சி பிளாக் பஸ்டர். இன்னைக்கு நம்ம பிளாக் பஸ்டர் நிகழ்ச்சியில் பார்க்க போகிற மூவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2008 வெங்கட் பிரபுவோட இயக்கத்தில் வெளிவந்த சரோஜா திரைப்படத்துடைய அமேசிங் ஃபேக்ட்ஸ் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். வெங்கட் பிரபுடைய இயக்கத்தில் இரண்டாவதாக வெளிவந்த திரைப்படம் தான் சரோஜா. அதாவது அவருடைய இயக்கத்தில் முதலாவதாக வெளிவந்த சென்னை 28 மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சதுனால அதை தொடர்ந்து அவர் எடுத்த இந்த இரண்டாவது படத்துக்கான எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் மிக அதிகமாகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, வெங்கட் பிரபு முதல்ல சென்னை 28 எடுக்கும்போது ஒரு செட் ஆஃப் காஸ்டிங் க்ரூ வச்சு தான் எடுத்திருந்தாரு. அதே காஸ்டிங் க்ரூவை வச்சு தான் இரண்டாவது படத்தையும் வந்து எடுத்திருந்தாரு. அதாவது அதே செட் ஆஃப் நடிகர்கள், அதே செட் ஆஃப் மியூசிக் டைரக்டர், அதே செட் எல்லாமே அதே செட்டப்ல இருந்தது. ஸோ அதே மாதிரி தான் இரண்டாவது படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷனும் அதிகமாகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சென்னை 28 பற்றி சொல்லணும் அப்படின்னா, அந்த படம் வந்து ரொம்ப ஜாலியாக ஒரு கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட ஒரு வாலிப பசங்களுடைய ஒரு கதையாக இருந்தது. அப்படியே இரண்டாவது படத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக வந்து கொண்டு போயிருந்தாரு. அண்ட் இப்படி பார்த்தா அந்த நடிகர்களை இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான கோணத்தில் பார்க்க போகிறோம் அப்படிங்கும்போது இந்த படத்துக்கான ஓப்பனிங் மிகப்பெரிய அளவில் இருந்ததுன்னே சொல்லலாம். அண்ட் சரோஜா படத்துடைய இன்னொரு சூப்பரான ஒரு அமேசிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா படமுமே, அதாவது எந்த ஒரு படமாக இருக்கட்டும், அது வந்து தயாரிப்பு நிலையில் இருக்கும்போதோ இல்லைனா வந்து படப்பிடிப்பு நிலையில் இருக்கும்போதே வந்துட்டு இந்த படம் வந்து இந்த டைமில் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒன்று கொடுப்பாங்க. ஆனால் சரோஜா படத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாமல், டிக்ளரேஷனே இல்லாமல் வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது தியேட்டருக்கு வந்து எதேச்சியாக படம் பார்க்கலாம் அப்படின்னு போனவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அன்றைக்கி வந்து இந்த மாதிரி சரோஜா படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு. அதுக்கு முன்னாடி வந்து எந்த விதமான போஸ்டரோ இல்லைனா வந்து பேப்பர் ஆட்ஸோ இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரிலீஸ் ஆன மூவி தான் இந்த சரோஜா. அண்ட் இந்த படம் வந்து முதல் நாள் அன்னைக்கு ரிலீஸ் ஆகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷோவில் வந்து கண்டிப்பாக ஒரு 20-30 பேர் மட்டும்தான் வந்து தியேட்டரில் இருந்தாங்க. ஏன்னா படம் ரிலீஸ் ஆக போது அப்படின்னு தெரியாததுனால அந்த மாதிரி இருந்தது. பட் அதுக்கப்புறமா எப்படி வந்து இந்த விஷயம் வந்து பரவிச்சு, மவுத் டாக்ஸ் மூலமா எப்படி வந்து அவ்வளோ தூரம் பரவிச்சு அப்படின்றது தெரியாமல் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 3 நாளைக்கு வந்து ஹவுஸ்ஃபுல்ல தான் வந்து படம் ஃபுல்லாக ஓடிச்சு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பெருமையான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்த 20-30 பேருடைய மவுத் ஆஃப் டாக்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த படம், அதாவது அடுத்த ஷோலேருந்தே, அதாவது மேட்னி ஷோலேருந்தே வந்து ஹவுஸ்ஃபுல்ல வந்து ஓடிச்சுங்க. ஸோ இது வந்து தமிழ் சினிமாவில் வந்து இப்படி மவுத் டாக் வச்சு வந்து ஒரு படம் இவ்வளவு தூரம் வந்து சக்சஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து டெஃபினெட்லி ஒரு பெரிய பெருமையான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் உண்மை. இல்ல இல்ல, பசங்க தேடிட்டு இருக்காங்க. அந்த படத்துடைய மிக முக்கியமான ஒரு அமேசிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு படத்துக்குமே ப்ரமோஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பலவிதமான ப்ரமோஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது வந்து டிஜிட்டல் ப்ரமோஷன் ஆகட்டும், இல்லை போஸ்டர்ஸ் ஆகட்டும், இல்லைனா வந்து சோஷியல் நெட்ஒர்க்கிங் சைட்டில் வந்துட்டு ப்ரமோட் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரி பல வகையில் வந்து ப்ரமோஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து போயிட்டு இருக்கு. அந்த வகையில் சரோஜா மூவிக்கான ப்ரமோஷன் எப்படி போச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஒவ்வொரு ஷோக்கும், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் ஷோ, மேட்னி ஷோ, ஈவினிங் ஷோ, நைட் ஷோன்னு இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த
மாதிரி ஒவ்வொரு ஷோக்கும் ஒவ்வொரு தியேட்டர்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்தில் வந்து ஒரு கார் ஒன்று இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், அதுக்கப்புறமா வந்த படங்களில் கூட அதை வச்சு ஒரு சாங் எல்லாம் கூட வந்து கம்போஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது இந்த கார் வச்சிருந்த சொப்பன சுந்தரி இப்போ யார் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயலாக் வரக்கூடிய அந்த கரகாட்டக்காரன் படத்தில் வரக்கூடிய அந்த கார் வந்து அந்த படத்தில் வந்து இடம் பெற்றிருக்கும். அந்த காரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஷோக்கும் ஒவ்வொரு தியேட்டரில் வந்து நிற்க வச்சுருந்தாங்க, அது ஒரு ப்ரமோஷனுக்காக. ஸோ இதை பார்க்க வர ரசிகர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த கார் முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறது. ஸோ அந்த கார் நிற்கிறதுனாலேயே வந்துட்டு போய் மற்றவங்க கிட்ட வந்து சொல்லி இந்த மாதிரி அந்த கார் இருக்கு அப்படின்னு சொல்றதுனாலேயே வந்து அந்த படம் பார்க்கறதுக்கான ஆள்களும் வந்து வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரமோஷனுக்கு அவங்க யூஸ் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான போஸ்டர்ஸ் எந்த விதமான ஆடும் கிடையாது, ஒன்லி இந்த கார் மட்டுமே வச்சு இந்த படத்துக்கான ப்ரமோஷனை பண்ணாங்க. அண்ட் இந்த படம் எத்தனை நாள் வரைக்கும் ஓடிச்சோ அத்தனை நாள் வரைக்குமே வந்து அந்த கார் அங்கேயே தான் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நூன் ஷோக்கு வந்து அபிராமியில் இருக்கு அப்படின்னா வந்து ஈவினிங் ஷோக்கு வந்து உதயம்ல. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஷோக்கு ஒவ்வொரு தியேட்டரில் அந்த காரை வந்து நிற்க வச்சுருந்தாங்க. ஸோ இது ப்ரமோஷனுக்கு ஒரு புது யுக்தியாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். எல்லாமே வந்து டெஃபினெட்லி வந்து பார்த்தீங்கன்னா சரோஜா படம் ரிலீஸ் ஆனப்போ சரோஜா படத்தை பார்க்க போன எல்லா ரசிகர்களுக்குமே டெஃபினெட்லி தெரிஞ்சிருக்கும். அண்ட் இப்போ நான் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு அவர்கள் வந்து எவ்வளவோ படங்கள் வந்து இப்போ வரைக்கும் இயக்கியிருக்காரு. அந்த வகையில் பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே கொடுத்த மூவி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரோஜா தான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து விறுவிறுப்பாக ரொம்ப சூப்பரான அந்த ஒரு த்ரில்லரை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாரு. அண்ட் அதை வந்து அவரே வந்து பல இடங்களில் வந்து சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஸ்க்ரீன் பிளே நான் பண்ணதில்லையே அப்படின்னா அது கண்டிப்பாக சரோஜா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்காரு. ஸோ இன்னைக்கு நம்ம ஏன் இந்த சரோஜா படத்தை பற்றி பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2008 ரிலீஸ் ஆன இந்த படம் கிட்டத்தட்ட வந்து 12 வருஷங்களை தாண்டி இன்னும் மக்களோட மனசில் வந்து இடம் பிடிச்சிருக்கு. அந்த வகையில் #12 years ஆஃப் பிளாக் பஸ்டர் சரோஜா அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை வந்து வெங்கட் பிரபு ஃபேன்ஸ் ஆகட்டும் இல்லைன்னா சரோஜா ஃபேன்ஸ் ஆகட்டும் எல்லாருமே வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷயத்துக்காக வந்து நம்ம தண்டோரா டைம் சார்பாக இந்த வீடியோ மூலமா அவங்களுக்கான விஷஸை வந்து தெரிவிச்சுக்கிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம தண்டோரா டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களோட ஸ்வீட் ஃப்ரெண்ட் ஷோபனா. பை பை அண்ட் டேக் கேர்.